Ethir Neechal, powered by Paytm First Games. So India la cricket thiruvida or pakka kolagalaama poikittu irukku. Andha cricket thiruvida la ovvoru naalum ovvoru captain ku avanga seranda aniya therndeduthu potiyila jeichittu irukkranga and adhe pole neengalum 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நீங்க வந்து ஒரு சிறந்த அணியை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது Paytm First Games app உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி அதுல உங்க மொபைல் நம்பரை பயன்படுத்தி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடி வாங்குனதற்கு அப்புறமாக நீங்க ஒரு புதிய ஒரு வாடிக்கையாளராக இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு 50 points bonus ஆக வழங்குவாங்க. நீங்க அந்த பாயிண்ட்ஸ் பயன்படுத்திமே வந்து உங்க ஆட்டங்களை வந்து நீங்க தொடரலாம். அண்ட் இன்றைய தினம் சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் நடக்க இருக்கக்கூடிய போட்டியில விக்கெட் கீப்பர்ஸ், ஆல் ரவுண்டர், பேட்ஸ்மேன்ஸ், பவுலர்கள் இதிலே இருந்து சிறந்த ஒரு 11 பிளேயர்களை தேர்ந்தெடுத்து அதுல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனையும் தேர்ந்தெடுத்து சோ ஒரு சிறந்த அணியாக இருக்கும் பட்சத்துல சோ உங்களுக்கு தகுந்த ஒரு கான்டெஸ்ட்ல போட்டு நீங்க ஆனீங்கன்னா உங்களால 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த Paytm First Games ஆப்போட அம்பாசிடராக சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இருக்கிறாரு. அண்ட் அவரோட வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட விளம்பர படங்களை நீங்க அனைத்து தளங்களிலும் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் Paytm First Games ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல இணைச்சிருக்கிறேன். அண்ட் நீங்க போய் ஜாலியா மறக்காம விளையாடுங்க. 1.89 மீட்டர்கள் தாண்டினால் தங்கப்பதக்கம். திக் திக் என இருதயத்தில் துடிக்கும். மைதானத்தில் இருந்த அனைவரின் பார்வையும் அச்சிறுவனை நோக்கி இருந்தது. அந்த சிறுவன் தன் ஓட்டத்தை மெல்ல மெல்ல தொடங்கி தன் இலக்கை தாண்டி இந்தியாவிற்காக தங்கப்பதக்கம் வென்றார். யார் அந்த சிறுவன்? தன் வாழ்வில் நடந்த துயரத்தை எதிர் நீச்சல் போட்டு தன்னால் எட்ட முடியாத உயரத்தை தாண்டி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த அந்த சிறுவன்தான் மாரியப்பன் தங்கவேலு. சேலம் மாவட்டத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய வடகம்பட்டி என்ற ஒரு குக் கிராமத்தில் தங்கவேலு மற்றும் சரோஜா தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் மாரியப்பன். தனது 5வது வயதில் கோயிலுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்தார் மாரியப்பன். அப்பொழுது குடிபோதையில் லாரியை ஓட்டிக் கொண்டு வந்தவர் மாரியப்பன் மீது மோதினார். இந்த விபத்தில்தான் அவருடைய ஒரு கால் செயலிழந்தது. இது ஒரு அடி என்றால் அவருடைய தந்தை குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றது மற்றும் ஒரு அடி. சிறு வயதிலேயே வாழ்க்கையில் அடி மீது அடி வாங்கிய மாரியப்பனுக்கு அவருடைய தாயார் மட்டுமே ஒரே ஆறுதல். படிப்பறிவில்லாத சரோஜாவுக்கு 4 குழந்தைகள் தனிநபராக வளர்ப்பதற்கு கடினமாக இருந்தது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைப்பதே மிகவும் அபூர்வமாக இருக்கும். இருந்தாலும் மாரியப்பனுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தார் சரோஜா. பள்ளி பருவங்களில் இருந்தே மாரியப்பனுக்கு விளையாட்டு மீது அதிக ஆர்வம் இருந்தது. உருவத்தில் குள்ளமாக இருந்தாலும் உயரம் தாண்ட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உருவானது. பள்ளியில் உள்ள விளையாட்டு ஆசிரியர் மாரியப்பனின் ஆர்வத்தை கண்டு உன் முயற்சியை முழுமையாக இந்த விளையாட்டில் காட்டு என்று அறிவுரை கூறினார். பள்ளியில் சாதாரண மாணவர்களுடன் சேர்ந்து விளையாடும் மாரியப்பனுக்கு தோல்விகள் வந்தாலும் சில சிறிய வெற்றிகள் அவருடைய விடாமுயற்சிக்கு கிடைக்கும் பரிசு. மாரியப்பன் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. அதை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் மாரியப்பன். காலையில் 2.5 மணி நேரம் பயிற்சி, மாலையில் 1.5 மணி நேரம் பயிற்சி என தன்னை மெருகேற்றிக் கொண்டார் மாரியப்பன். இதன் மூலம் மாரியப்பனுக்கு பல வெற்றிகள் குவிந்தது. மேலும் பல பதக்கங்களை வென்றார். இதனால் தேசிய அளவில் விளையாட பெங்களூருவில் பயிற்சிக்கு தேர்வானார் மாரியப்பன். அங்கு அவருக்கு பயிற்சியாளராக சத்யநாராயணன் என்பவரை நியமித்தனர். மாரியப்பனுக்கு இருக்கும் திறமையை கண்டு அவருக்கு உயரம் தாண்டுதலில் இருக்கும் நுணுக்கத்தை கற்றுக் கொடுத்தார் சத்யநாராயணன். 2016ஆம் ஆண்டு பாராலிம்பிக்ஸில் 19 நபர்களை கொண்ட இந்திய அணியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் அங்கம் வகித்தார் மாரியப்பன். வெறும் 21 வயதான மாரியப்பன் அவ்வளவு அதிக பார்வையாளர்கள் கொண்ட பெரிய மைதானத்தில் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கினார். மனதில் ஒரு தயக்கம். இந்த 1.89 மீட்டர்ஸ் என்ற உயரத்தை தாண்டி விடுவோமா என்ற பயம். ஆனால் தன்னுடைய பயிற்சியாளர் தந்த ஊக்கமும் தன் தாய் தந்த ஆதரவின் காரணமாக மிகுந்த பலத்துடன் அந்த கடைசி ஆட்டத்தை தொடங்கினார் மாரியப்பன். பாராலிம்பிக்ஸில் இதுவரை யாரும் தாண்ட முடியாத 1.89 மீட்டர் உயரத்தை தாண்டி இந்தியாவிற்கு தங்க பதக்கம் வென்றார் மாரியப்பன். ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வது இந்தியர்களின் கனவாகவே இன்னமும் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஒரு குக் கிராமத்தில் பிறந்து பாராலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் இந்தியாவிற்காக வென்று கொடுத்தார் தங்க மகன் தங்கவேலு மாரியப்பன். 100 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருந்த அவர் குடும்பத்திற்கு அவரால் பல கோடிகள் பரிசாக வந்து கொட்டியது. சிறு வயதில் இருந்த அவருடைய கடின உழைப்பின் காரணமாக இந்த அளவிற்கு அவரை உயர்த்தியது. 2020ஆம் ஆண்டு இந்திய அரசு மாரியப்பனுக்கு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை கொடுத்து கௌரவித்தது. வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் எதிர் நீச்சல் போட்டு தாண்டி தமிழகத்திற்கு பெருமை பெருமை சேர்த்த தங்க மகன் மாரியப்பன் தங்கவேலுவிற்கு Black Sheep Sports தலை வணங்குகிறது. Ethir Neechal powered by Paytm First Games.